நீதிபதிகளுடைய இந்த மாறுபட்ட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதான் நீதிமன்றமே தடுமாறி நிக்குது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரெண்டு நீதிபதிகள் ரெண்டு பேருமே வந்து முரணான தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. ஆகவே தலைமை நீதிபதிக்கு போக போகுது, அவரு ஒரு மூன்று பேர் அடங்கிய ஒரு அமர்வை நியமிக்க கூடும் என்று செய்திகள் வந்திருக்கு. ஆக நாட்டில் இருக்கக்கூடிய முரணான சிந்தனைகள் அப்படியே இந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் வெளிப்பட்டிருக்கு. ஒண்ணு, இப்ப நண்பர் ராமமூர்த்தி சொன்ன சில கருத்துக்களை நான் மறுக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இந்த பிரச்சனை வரும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். பாருங்க, அந்த நாட்டுல என்னாச்சு, இந்த நாட்டுல என்னாச்சு, முஸ்லிம் நாடுகள்ல என்னாச்சு என்று அவர் கேட்பாரு என்று எதிர்பார்த்ததுதான். நான் என்ன அடிப்படையா பாக்குறேன், எந்த ஒரு நாட்டிலும் பெண் என்ன உடை அணிந்து வர வேண்டும் அல்லது அணிந்து வரக்கூடாது என்று ஒரு அரசாங்கம் தடுப்பது என்பதே ஜனநாயக விரோதமானது, அது எந்த நாடாக இருந்தாலும். நான் என்ன உடை உடுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லை என்றால் நான் மனிதனாக பிறந்து என்ன பயன்? அருணன், இங்க யார் என்ன உடை அணிய வேண்டும்ன்ற கட்டுப்பாடு கிடையாது. ஒரு மதம் இந்த உடையை எல்லா பெண்களும் அணியணும்ன்ற கட்டுப்பாடு, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, அது மேலதான கேள்வி கேட்கிறாங்க. இதுல நமக்கு எங்க இருந்து டவுட் வருது? இல்ல இல்ல நண்பரே, அதுக்குதான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். நீங்க வந்து நான் இந்த உடைதான் அணிய வேண்டும் என்று மதமோ அரசோ எதுவுமே பெண்ணையோ ஆணையோ நிர்பந்திக்க கூடாது என்பது இந்த எளியவனுடைய கருத்துங்கிறேன் முதல் விஷயம். அதனால அந்த நாடு இந்த நாடு எல்லாம் காமிக்காதீங்கிறேன். பேராசிரியரா இருந்திருக்கீங்க, பள்ளியில கல்லூரிகள்ல என்ன உடை அணிந்திருக்காங்கன்னு தெரியும். வெவ்வேறு சாதியை சார்ந்த, வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து நிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு யூனிஃபார்மை ஃபாலோ பண்ணணும், அது இந்தியர்களா இருக்கிறதுக்கான ஒரு பன்முகத்தன்மையை உருவாக்குன்ற இந்த பார்வை தவறா? அது மேலதான் கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அதுக்குதான் அடுத்து வரப்போறேன். முதல்ல அவர் ராமமூர்த்தி அந்த நாடு இந்த நாடு சொன்னதுனால அதுக்கு பதில் சொன்னேன். இப்ப சீருடை என்கிற யூனிஃபார்முக்கு வருவோம். அவர் சொன்னாரு ஐயா, அப்புறம் உங்க அலுவலகத்தெல்லாம் உதாரணமா சொன்னாரு, இங்க இதுதான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு அப்புறமேல வந்து அதுக்கு முரணாக ஆடை அணிஞ்சு வரலாமான்னு கேட்டார். கர்நாடகா அந்த ஃப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜை பத்தி எல்லாம் அவர் நினைவுபடுத்தினாரு, அதெல்லாம் உண்மை. ஆனால் அவர் வேறு சில விஷயங்களை சொல்லல. இந்த ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று துவக்கத்திலேயே அந்த கல்லூரி நிர்வாகம் முடிவு பண்ணல. கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு, நடுவுல தான் இந்த தடை என்பது போடப்படுது. அங்க ஒரு கமிட்டி புதுசா உதயமாகுது, உள்ளூர் பாஜக எம்எல்ஏ உறுப்பினர் ஆகிறாரு. அவர் உள்ளிட்ட அந்த கமிட்டி திடீர் என்று என்ன சொல்லுது என்றால் இனிமே ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது. அட்மிஷன் போது சொல்லல. நண்பர் ராமமூர்த்தி சொன்ன எவ்வளவு தவறான தகவல் சொல்ல வர்றேன். அதற்கு பிறகு இவங்களுக்கு திடீர்னு ஒரே இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்த உடனே அவங்களுக்கு சிக்கல் ஆயிடுச்சு. ஆகவே இது எல்லாமே வந்து திட்டமிட்டு இந்த மத அடிப்படையில பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை மற்றும் நடைமுறை. அதே கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆகவே அந்த வேலையை செஞ்சு. நீதிபதி ஹேமந்த் குப்தா ஒரு கருத்தை சொல்றாரு, என்னன்னா secularism is applicable to all citizen, therefore permitting one religious community to wear their religious symbol would be atheist to secularism. இது மதச்சார்பின்மைக்கு எதிரான கருத்துன்ற ஒரு ஹேமந்த் குப்தாவினுடைய, நீதிபதி ஹேமந்த் குப்தாவுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் படித்தேன், அதான் வரேன். அவர் ஹேமந்த் குப்தா சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வந்து நியாயமான முறையில அந்த இன்னொரு நீதிபதி சொன்னதை வந்து ராமமூர்த்தி கிட்ட கேட்டீங்க, இந்த நீதிபதி சொன்னீங்க வந்து ஒரு மாணவர் முதல் இந்த சீருடை, அடுத்து இந்த மதச்சார்பின்மைக்கு வர்றேன். சீருடை என்று ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு உரிமை உண்டா? உண்டு. ஆனா நான் என்ன கேக்குறேன், சீருடை என்றால் அந்த உடையை தவிர அது நல்லா சொன்ன ராமமூர்த்தி வித்தியாசப்படுத்தி காமிக்க கூடாதியா? சீருடைன்னா என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி வரணும், வித்தியாசப்படுத்தி காமிக்க. ரைட்டு, வித்தியாசப்படுத்துவது என்பதுல இந்த சீருடையோடு அந்த மாணவிகள் என்ன சொன்னாங்க, அதே நேரத்துல நாங்க தலைக்கு மட்டும் ஒரு துணி ஹிஜாப் என்கிற அந்த சின்ன முக்காடை அணிந்து கொள்கிறோம்.
இது வந்து சீருடைய முழுமையாக நிராகரிப்பது அல்ல. நாங்க வேற ஒரு ஆடையில தான் வருவோம்னு சொல்லல, சீருடை அணிஞ்சு வர்றோம், கூடுதலாக இந்த ஹிஜாப் என்றுதான் அவங்க சொன்னாங்க. அதையே அந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்கல. சரி, நான் கேக்குறேன், சீருடை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னா, இப்ப சீக்கியர்கள் வந்து புல்லா அந்த தலப்பகையோடையும் தாடியோடு தான் வருவாங்க, அந்த சீருடையில அது வித்தியாசப்படுத்தி காமிக்குதா இல்லையா? அவங்க என்ன இல்ல, அதுக்குதான் ராமமூர்த்தி சொல்றாரு, இது அடிப்படையா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. சீக்கியர்களுக்கு அடிப்படையான விஷயம் இஸ்லாத்துல அது அடிப்படையா இருக்குதா? நீதிபதி சொல்லக்கூடிய நீதிபதி ஹேமந்த் சோரன் சொல்றது மதச்சார்பின்மைக்கு எதிரானதுன்றார். ஒழிய அந்த சீருடையை மீறி தன்னுடைய மதத்தன்மையை காட்டுகிற அந்த சீக்கிய அந்த அந்த அவங்களுடைய தலைப்பாகைக்கோ அல்லது அவங்க தாடிக்கோ நீங்க மறுப்பு சொல்வதில்லை. அதே போல இந்து பிள்ளைகள் குங்குமம் இட்டு வந்தா நீங்க மறுப்பு சொல்வதில்லை, அல்லது விபூதி அணிந்து வந்தால் மறுப்பு சொல்வதில்லை, நாமம் அணிந்து வந்தால் மறுப்பு சொல்வதில்லை, அதுலயும் தென்கலை நாமம் இருக்குது வடகலை நாமம் இருக்குது மறுப்பு சொல்வதில்லை, கையில விதவிதமா கயிறு கட்டிட்டு வந்தா மறுப்பு சொல்வதில்லை. அப்ப நீங்க வந்து சீருடை என்றால் சீருடையை தவிர வித்தியாசப்படுத்துகிற எதையும் அணிந்து வரக்கூடாது எந்த ஒரு மாணவரும், நான் இப்ப மதங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல என்று அப்படி நீங்க உத்தரவு போட தயாரா? ஒரு கல்வி நிறுவனம் அப்படியா கர்நாடகாவில உத்தரவு போட்டாங்க? தயவு செய்து நம்ம மனசாட்சியோட பேசணும். நீங்க வந்து உத்தரவு போடுறதுன்னா இந்த ஹிஜாப்புக்கு மட்டும்தான ஐயா உத்தரவு போடுறீங்க? மற்ற மத சின்னங்களுடன் மாணவர்களோ மாணவிகளோ வகுப்பறைக்குள் வரக்கூடாது உத்தரவு போட தயாரா? பேராசிரியர், உங்களுடைய அனுமதியோட இதுக்கான பதில ராமமூர்த்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். நேரடியா கேட்கிறார் ராமமூர்த்தி, நீங்க ஒரு ஹிந்துவாக இருக்கிறவர் திருநீர் அணிவதற்கோ நாமம் அணிவதற்கோ நாம் அனுமதி மறுக்கிறோம், அனுமதி மறுக்கிறது கிடையாது. ஒரு கிறிஸ்தவர் சிலுவை போடுறதுக்கு நம்ம அனுமதி மறுக்கிறது கிடையாது. இஸ்லாமியர்கள் அவங்க ஹிஜாப் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது சார்? முதல்ல ஹிஜாப்ன்றது ஐயா சொன்ன மாதிரி இங்கே மேலே போகிற ஒரு கர்ச்சீஃப் கிடையாது, அது முழுக்க உங்களுடைய உடையை மூடுகின்ற ஒரு கருப்பு நிற ஆடை. உங்களுடைய இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது புர்கா, புர்கா தான் முழுசாக போடுது, ஹிஜாப்ன்றது தலையில் போடுது. நீங்கள் சொல்கிறது புர்கா, புர்கா தான் முழுசாக போடுவாங்க. ரைட், நீங்கள் வந்து அந்த கேள்வி, அந்த கல்லூரி அந்த கேள்வி கேட்குறது, நீதிபதி அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து கையில் ஒரு மோதிரம் போடக்கூடாது, இது போடக்கூடாது, இது போடக்கூடாது, இது போடக்கூடாது, எந்த விதமான அடையாளங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து பெருவாரியான கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் ஹிந்து பெண் குழந்தைகள் வந்து பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, வளையல் போகிறது அனுமதி பண்ணுறது தான் இல்லை. அதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க போயிட்டு தான் இருக்கிறேன். அப்படி பெரும்பாலான என்னன்னா, சீக்கியர்களுக்கு ஆண்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, அவங்க எல்லாம் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் அவங்க பெண் குழந்தைகள் போடுறாங்க கல்லூரிக்கு பெண்கள். சுருக்கமாக அவர் பேராசிரியர், ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில் மட்டும்தான். நீங்கள் வந்து சீக்கியர்களுக்கு அது உங்களுக்கு மத ரீதியான அடிப்படை கட்டாயங்கிற விஷயம் இப்போ இல்லை, அரசியல் சாசன நிர்பண சபையிலே நிறுவனம் ஆயிடுச்சு. புரிஞ்சிச்சு எனக்கு, அரசியல் சாசன அமர்விலேயே அவங்க வலியுறுத்திட்டாங்க சீக்கியனுடைய மதஸ்தாபனமே அதான் வலியுறுத்திருச்சுன்றாரு பேராசிரியர். ஹிஜாபுக்கு அந்த மாதிரி, ஹிஜாபுக்கு அந்த மாதிரி அங்கீகாரம் இல்லை. நீங்களே ஒரு லைனுக்கு வந்துட்டீங்க. அப்ப வந்து மத அடிப்படையில அந்த சீருடையோட அந்த தலைப்பாகையோட வந்தா தப்பு இல்ல, ஏன்னா அதுக்கு சட்ட அனுமதி தருதுன்னு. அப்படி என்றால் இந்த ஹிஜாப்போட சீருடை, ஆனா தலைக்கு மட்டும்தான் ஹிஜாப், முழு புர்கான்னு சொல்லி அவங்க சொல்லல. அட்ரஸ் பண்றாங்க அந்த முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஹிஜாப் பண்ணிட்டு தான் அங்க அந்த இதுல ஓபன் கிரவுண்ட்ல நின்று இது பண்றாங்க.
அதே போல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்திருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கர்நாடகாவில பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே இது விவகாரத்தை கலப்புறீங்க. இப்ப அவங்க கேட்பாங்களா இல்லையா, சீக்கியர்களுக்கு அந்த அனுமதி இருக்கும்போது எங்களுக்கு சட்டபூர்வமா அனுமதி கொடுக்கப்பா. அதுக்கு பதிலா நீங்க அதுக்கு விவகாரம் வந்த பிறகுதான் நீங்க தடை உத்தரவு போறீங்க. அது வரைக்கும் அந்த கல்லூரியில மட்டும்தான் இருந்துச்சு நெறியாளரே. அதுக்கு பிறகு பாஜக அரசு தான் பிறகு ஒரு உத்தரவை போடுது. இல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனத்திலும் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று ஏன் உத்தரவு போடுறீங்க? நீங்க வந்து மாணவர்கள் வந்து சில எல்லா அடையாளங்களையும் ஒழிச்சிட முடியாதுங்க. அவர் ரொம்ப நல்லா சொன்னார் நம்முடைய ராமமூர்த்தி ஐயா, இந்த ஏழை பணக்கார வித்தியாசம் வரக்கூடாதுன்னு சீருடைங்கிறோம். அந்த சீருடை வரட்டும், ஆனா சீருடை மட்டும் இருப்பதில்லை, இதர அடையாளங்கள் என்பது காலங்காலமா வருது. நான் சொல்லுவேன் அதனுடைய உரிமை, அந்த அடையாளத்துடன் வரலாம் வராமல் போகலாம். எப்படி ஒரு இந்து, எப்படி ஒரு கிறிஸ்து இந்த சீருடை அணிந்து அத்தோடு தான் கிறிஸ்தவர் தான் இந்து என காட்டுகிற அடையாளத்தோடு வருகிறாரோ, அதே போல ஒரு முஸ்லிம் மாணவியும் தன்னுடைய அடையாளத்தோடு வரலாம் அல்ல வராம போகலாம். எல்லா முஸ்லிம் பெண்களும் ஹிஜாப் போட வர்றது இல்லை, இது எனக்கு தெரியும். என்ன சிக்கலாய் போகுதுன்னா, ஹிஜாப் அணிந்து கல்லூரிக்கு போவதா அல்லது கல்லூரி படிப்பையே நிப்பாட்டுறதா, இந்த மாதிரியான ஒரு உளவியல் சிக்கலையும் அவங்களுடைய படிப்பை கெடுக்கிற வேலையும் ஒரு அரசாங்கம் செய்யலாமா? ஒரு மாநில அரசாங்கம் பேராசிரியர் இல்ல இல்ல பாருங்க, வாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே எப்படி வார்த்தைகள்லாம் தவறாவெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. நீங்க பேசும்போது பொறுமையா இருக்கா, நீங்க என்ன லட்சணத்துல பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. பேராசிரியர் உங்க லட்சணத்தை உங்களுடைய லட்சணம் சொல்ல வர கம்யூனிஸ்ட்கள் இப்படித்தான் அப்படின்னு நாங்க இப்ப பேராசிரியர் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுதான் உங்களுடைய பண்பு, கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது நான் கேட்டேன், நான் அனுமதி வாங்கி பேசுறேன், என்னை பேச விடுங்க. இல்லாட்டி அப்புறம் நீங்க பேசும்போது நான் தலையிட்டே இப்போ பேசுங்க பேசுங்க. மணியம்மை காத்திருக்கிறாங்க, பேசுங்க சுருக்கமா. இல்ல இல்ல என்னன்னா, இவருடைய வாத முறைமை எவ்வளவு மோசமா இருக்கு. என்னுடைய வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாம இது வெதண்டா வாதம்னு ஒரே அடியா கேட்டு போகுது. நான் என்ன கேக்குறேன், நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, இது ஒரு மத சின்னம்ங்கிறீங்க. அப்படின்னா எல்லா மத சின்னங்களையும் தடுக்க முடியுமான்னு கேக்குறேன். வசதியா அப்ப நாம அதான் கேக்குறோம். அப்ப உள்ளுக்கு வந்து ஒரு கயிறு போட்டுட்டு போறாங்க, அது நம்மளுடைய உரிமை, நான் மறுக்க மாட்டேன். அப்ப அதுக்குள்ள எதையும் மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ண வேண்டியதானே, செக் பண்ணுவோமா? அப்ப ஹிஜாப் பண்ணிச்சுதான் நான் சொல்றேன், அதையும் செக் பண்ணுங்க. என்ன நம்ம பேசலாம் பேசலாம் பேராசிரியர் பேராசிரியர் மணியம்மை மணியம்மையிட்ட நான் போயிட்டு மீண்டு வரேன். அதை விட்டுவிட்டு எவ்வளவு இதா பேசுறாரு, அந்த முஸ்லிம் பெண்கள் ஏதோ மாணவிகள் எல்லாமே அவங்கதான் பிட்டடிக்கிற மாதிரி, இது எவ்வளவு கேவலமான பேசலாம் பேசலாம் பேராசிரியர் பேராசிரியர் பேசலாம் பேராசிரியர் அருணன், ஒரு பள்ளி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேல நாம எப்படி மத சாயத்தை பூசுறோமா அப்படின்ற கேள்வியை தான் எம்குமார் முன்வைக்கிறார். இல்ல இல்ல அதற்கு முன்பு பாருங்க, அவர் குமார் வந்து யாரோ ஒருத்தர் பேசினதை போட்டு காமிச்சு, ஆகவே முஸ்லிம்கள் எல்லாம் பிற மதத்தவருடன் நண்பராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கை வேறு காமிக்குது. நாங்கெல்லாம் மாமன் மச்சானா தான் பழகிறோம், குமார் வேணா அப்படி பழகாம இருக்கலாம். அன்பு கொண்ட பிரியம் கொண்ட எவ்வளவோ முஸ்லீம் பெரியவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னை மாப்பிள்ளைன்னு தான் அழைப்பாங்க, அவ்வளவு பிரியமா. இவர் எந்த அளவுக்கு மத பகமையை ஊற்றாரு இந்த டிவி நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு என்பதை தமிழர்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அவர் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, மனுஸ்மிருதி அதெல்லாம் ரொம்ப அறம் போதிக்கிறதுன்னு. மனுஸ்மிருதியை தயவு செய்து அவர் கொஞ்சம் படிக்கணும். அதுல சூத்திரர்களை பத்திலாம் எவ்வளவு கேவலமா எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து வருணத்து பெண்களை பற்றி எவ்வளவு மோசமா இருக்குது, அனைத்து வருணத்து பெண்கள். பேராசிரியர் நம்ம விவாதத்தினுடைய தலைப்புக்குள்ள வரலாம். நீங்க பேசுவோம், தெளிவா இருக்குது. 9வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம்,
அவங்க வந்து உபச்சார தோஷம் உள்ளவர்கள் பெண்கள் அனைத்து பேராசிரியர் இது டாபிக் இல்ல இல்ல பேராசிரியர் இல்ல டாபிக் உள்ள வரல ஹிஜாப் பண்ணிருது நீங்க உயர்த்தி பிடிச்சி அறம்னு சொல்றீங்க இந்து பெண்களை பத்தி இப்படி இப்ப நீங்க இந்து வார்த்தை 3500 வருஷத்துக்கு முன்னால எம் குமார் எம் குமார் பேசலாம் இருங்க எம் குமார் எம் குமார் பேசலாம் நீங்க சொன்னதுனால சரியான எம் குமார் இருங்க பேசலாம் எம் குமார் எம் குமார் பேராசிரியர் அருணன் இது விவாதத்தினுடைய தலைப்பு இல்ல விவாதத்தினுடைய தலைப்புக்குள்ள வந்துருங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் நாம அனைத்து மாணவர்கள் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் தனித்து காட்டணும் மொத்தமான மாநிலத்துக்கு ஒட்டுமொத்தமான மாநிலத்துக்கு ஒரு உத்தரவு அல்லது சட்டம் என்பதை போட்டிருக்கு அது சரியா தப்பா என்பதுதான் சட்டம் போட்டனாலே எல்லாரும் அது பின்பற்ற மாட்டாங்க சரியா தப்பான்னு இப்ப விவாதம் நடந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு என்னுடைய கருத்து என்னன்னா சீருடை என்பது முக்கியம் சீருடையோடு ஒரு சில சிற்சில மாறுதல்கள் என்பது தவிர்க்க முடியாதது குறிப்பாக இந்த மத அடையாளங்கள் வெளிப்படத்தான் செய்யும் நான் என்ன கேட்கிறேன் எல்லா மத அடையாளங்களும் வெளிப்படட்டுமே பெண்ணை மோசமாய் போயிட்டுக்கிறேன் நானு சீருடையோடு சேர்ந்து அது இந்து மதமானாலும் சரி கிறிஸ்தவ மதமானாலும் சரி இஸ்லாம் மதமானாலும் நன்றி நன்றி பேராசிரியர் பெரிய பிரச்சனை வரல இவங்க என்னன்னா இஸ்லாம் மத அதுவும் பெண்கள் ஹிஜாப் அதுக்கு மட்டும்தான் தடை நன்றி நன்றி பேராசிரியர்